सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। बागीशा यस्य वदने लक्ष्मीर यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित तं नृसिंहं अहं भजे। जन्माद्यस्य यतोन्वयाद् इतरतश्चार्थेष्वभिज्ञ स्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। ग्रह ऋक्ष केतवः ताराः तडितः स्तनयित्नवः सर्वं पुरुष एवेदं भूतं भव्यं भवच्चयत् तेनेदम् आवृतं विश्वं वितस्तिम् अधितिष्ठति स्वधिष्ण्यं प्रतपन् प्राणो बहिश्च प्रतपत्यसौ एवं विराजं प्रतपन् स्तपति अन्तर्बहिः पुमान् सो अमृतस्य अभयस्य ईशः मर्त्यमन्नं यदत्यगात् महिमैष ततो ब्रह्मन् पुरुषस्य दुरत्ययः पादेषु सर्वभूतानि पुंसस्थितिपदो विदुः। பிரம்மா நாரதர்கிட்ட வந்து புருஷ சுக்தத்தினுடைய ஒரு விஷயங்களை இந்த இடத்துல வந்து எடுத்து சொல்லிட்டு இருக்கார். அதுல வந்து ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம புருஷ சுக்தத்துல இருக்கக்கூடிய அர்த்தங்களுக்கும் பாகவதத்துல இருக்கக்கூடிய அர்த்தங்களுக்கும் ரொம்ப வித்தியாசம் கிடையாது. எங்கேயாவது ஒரு ரெண்டு இடத்துல ஸ்ரீதர சுவாமியினுடைய இன்டர்பிரிட்டேஷன் படி சில இடங்கள்ல வித்தியாசப்படுறது, அவ்வளவுதான். இல்லைன்னா அது அப்படியே அந்த புருஷ சுத்தம் தான் இங்க வந்து சொல்லியிருக்காரு முழுக்க முழுக்க. அதனாலதான் உங்களுக்கு வந்து பதங்களும் கடினம், அன்வயம் பண்றதும் இதுல இருக்கக்கூடிய வேர்ட்ஸை வந்து நம்ம சேர்த்து கோர்த்து பண்றதும் கொஞ்சம் கடினமா இருக்கு. பகவானுடைய மகிமையை சொல்லும் பொழுது இந்த சகல பூதங்களும் அவர் தான், புருஷ ஏவேதகம் சர்வம்ங்கிற அந்த புருஷ சுத்தத்தினுடைய அந்த லைனை சொல்லி முடிச்சுட்டும் அதுக்கப்புறம் ஏதாவானஸ்ய மகிமா இந்த அளவுக்கு அவருடைய மகிமை இருக்கு. ஏதாவான்ங்கிற இடம் வந்து தத்பரிமாணம்ங்கிறோம், அவருடைய மகிமைன்னு எடுத்துட்டோம்னா அந்த மகிமைய வந்து நம்ம இன்னதுன்னு பிரிச்சு நம்ம சொல்ல முடியாது, இதுதான் அப்படின்னு நம்ம தீர்மானம் பண்ணி சொல்ல முடியாது. என்னென்னலாம் நம்மளுடைய கன்செப்ஷன்ல இருக்கோ அதையும் தாண்டி இருக்கார் அப்படிங்கிறோம். இந்த பிரம்மாண்டம் நம்ம என்ன பாக்குறோமோ அதை அத்தியகாத்து அதை தாண்டி இருக்கக்கூடியவராக இருக்கார். இதுக்கு வந்து ஒரே எக்ஸாம்பிளா கொடுக்க முடியாதது யார என்ன, சூரிய பகவான் ஒண்டிதான். இன்னொரு இடத்துலயும் பின்னாடி வந்து சூரிய பகவான் வந்து ஒரு எக்ஸாம்பிளா கொடுக்க போறார். சூரிய பகவான் மாதிரி ஒரு, ஏன்னா அவர் வந்து அந்த சூரிய சதகத்தை படிச்சா நமக்கு வந்து அவருடைய மகிமை புரியும், இல்லைன்னா அது வந்து கன்செப்ஷனுக்கே வராது மைண்ட்ல. ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு பகவான் அவர் வந்து பிரம்மஸ்வரூபத்துக்கு பிரம்மஸ்வரூபமாக தான் சொல்றோம். ஏன்னா ஞான உபாசனைக்கு வந்து சூரியன் நேச்சுரலா நமக்கு வந்து ஃபேசினேட்டிங்கா இருக்கும். ஏன்னா சூரிய பகவான் வந்து வேதாந்தத்துல ஈடுபட்டவாளுக்கு அது வந்து ஒரு ஒரு ஈர்ப்பு சக்தி ஜாஸ்தி அவரை பொறுத்தவரையில். அதனால இங்க வந்து பகவானுக்கு வந்து ஒரு ஓமை சொல்லும் பொழுது ஸ்வதிஷ்ணியம் பிரதபன்னு பிராணஹா பகிஷ்ட பிரதபதி அசௌங்கிறார். தன்னுடைய மண்டலத்தையும் பிரகாசப்படுத்தி கொண்டு வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களையும் பிரகாசப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடியவர் அவர் தாங்கிறச்சே பகவானுக்கு ஒப்ப சொல்லக்கூடிய ஒரே ஓமை இந்த உலகத்துல சூரிய பகவான் தான். அதனால அதை சொல்றார். அதுக்கப்புறம் இவருடைய மகிமை எல்லையற்றதுன்னு சொல்லும் பொழுது துரத்தியாக தாண்ட முடியாதுங்கிறச்சே, அதுக்கப்புறம் மகிமை வந்து அன்லிமிட்டட்னு சொல்லி முடிச்சுட்டோம்னா அந்த இன்ஃபினிட்டிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்ஃபினிட்டி டிவைடட் பை ஃபோர்னு சொல்லி ஒரு பாதம் இந்த பூதங்கள்னு சொல்ற, அதுவும் இன்ஃபினிட்டி தான். நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னுட்டு அவருடைய மகிமைய சொல்லிட்டு அதை எத்தா இவ்வளவுதான் அப்படின்னு மெஷர் பண்ணி நம்ம 1, 2, 3, 4 10 வரைக்கும் இருக்கு, அதுல கால்வாசின்னு சொன்னோம்னா ஒரு நியாயம் இருக்கு. இது வந்து எண்ணில் அடங்காத இருக்கக்கூடிய ஒரு மகிமை. அந்த மகிமையில பாதேஷு சர்வபூதானி ஸ்திதிபதகா பும்சகாங்கிற ஒரு பாதம் ஒரு 1/4 இருக்கு அப்படின்னா இந்த அந்த பிரம்மஸ்வரூபத்தை காட்டிலும் இந்த ஜெகத் அல்பம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட நமக்கு வந்து மனசுல காண்பிக்கிறதுக்காக தான் அது வந்திருக்கு. இல்லைன்னா இது 1/4 நம்ம வந்து மல்டிபிளிகேஷன் டிவிஷன் போட்டு நம்ம பண்ண முடியாது, அது வந்து தீர்மானம் பண்ண முடியாது. அப்ப 80,000 ஸ்பீஷிஸ் இருக்குன்னா இன்டு 4 போட்டு பகவானுடைய ஒரு பரிமாணம் அப்படின்னு சொல்ல முடியாது அந்த இடத்துல.
அதுதான் இன்ஃபினிட்டி தியரியை யோசிச்சு பார்த்தேன் உங்களுக்கு புரியும் எப்படி வந்து டிவைட் பண்ண முடியாதோ அப்படின்னு ஒரு கான்செப்ட் ஒரு பெரிய கான்செப்ட் அது அதை நீங்க வந்து பாத்துட்டேன்னா தான் இது ஈஸியா புரிஞ்சிரும் உங்களுக்கு மகிமா ஏஷ ததோ பிரம்மன் புருஷஸ்ய துரத்யயா பாதேஷு சர்வ பூதானி பும்சஹ ஸ்திதிபதஹ விதுஹு அப்போ ஒரு பாதம் நமக்கு வந்து இந்த சகல பூதங்களும் இருந்ததே எனில் பாக்கி மூணு என்ன 3/4 என்னங்கிறது க்வெஸ்சன் இருக்கும் இல்லையோ அது அடுத்ததுக்கு வரார் அமிர்தம் க்ஷேமம் அபயம் த்ரிமூர்த்னோ அதாயி மூர்த்தசு பாதாஹ த்ரயஹ பஹிஷ்ச ஆசன் அப்ரஜானாம் ய ஆஶ்ரமாஹ அந்தஹ த்ரிலோக்யாஹ து அபரஹ க்ருஹமேதஹ அப்ருஹத்வ்ரதஹ இந்த இடத்துல பூதங்களினுடைய ஒரு பல வைச்சித்திரியம் இருக்கு ஏன்னா இந்த உலகத்திலேயே முடிஞ்சுடுத்து அவருடைய ஒரு உருவம் அப்படின்னு எடுத்தோம்னா இந்த இந்த பூதங்களுக்கு வந்து எப்படி என்ன விதமான பலன்கள் வர்றது எங்க போறா கட்டோபனிஷத்துல வந்து நச்சிகேதஸ் கேட்கும் பொழுது ஆத்மா அஸ்தித்யக்கே நாஸ்தித்ய அனேக்கே அப்படிங்கிற சில பேர் இருக்குங்கிறா சில பேர் இல்லைங்கிறா இந்த டெத்துக்கு அப்புறம் என்ன நடக்கிறதுங்கிறத ஒன்னால ஒண்டிதான் சொல்ல முடியும்னு யமனை பிடிக்கிறார் வேற யாரும் இதுக்கு வந்து அருகதை இல்லை ஏன்னா உங்களுக்குதான் தெரியும் எவன்னு உங்களுக்கு பேரை கொடுத்து உங்களுக்கு ஒரு பொசிஷனை கொடுத்து உட்காந்து வச்சிருக்காருன்னு யூ ஆர் தி ஃபிட் பர்சன் டு ஆஸ்க் அப்படின்னு கேட்கிறார் கேள்வியை அதனால அப்ப இந்த உலகத்தை காட்டிலும் வேற ஒரு உலகம் இருக்கணும் எங்கு இந்த ஆத்மாங்கிறது போகிறதோ அது என்ன அது எப்படி போக முடியும் அப்படின்னு எல்லாம் கேட்கறதுக்கு நமக்கு இங்க வந்து அதுதான் அந்த பதில் 1/4 பகவானுடையது இந்த உலகமும்னு எடுத்துட்டோம்னா அதை காட்டிலும் பாக்கி இருக்கக்கூடிய அவருடைய 3/4 எப்படின்னா மற்ற உலகங்கள் அதுக்கு மேல இருக்கக்கூடிய உலகங்கள் இதுல நடுவுல இந்த மகர்லோகம்ங்கிறது நட்ட நடுவுல நின்றுட்டு இருக்கு இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் சொல்லிடுறேன் ஆனா இந்த ஸ்லோகத்தினுடைய முழுமையான அர்த்தம் நமக்கு வந்து ஸ்ரீதர சுவாமி படிச்சாதான் புரிய போறது இல்லைன்னா அது தெளிவா இருக்காது அவ்வளவுதான் சோ அதனால அமிர்தம் க்ஷேமம் அபயம் த்ரிமூர்த்னஹா அதாயி மூர்த்தசு த்ரிமூர்த்னஹா மூர்த்தசு த்ரிமூர்த்னஹாங்கிறச்சே பூராதி மூணு லோகத்து லோகத்தை வந்து லோகத்துக்கு மூர்தா தலையாக இருக்கக்கூடிய மகர் லோகம் அதுதான் த்ரிமூர்த்னஹான்னு அர்த்தம் த்ரிமூர்த்னஹா த்ரி மூன்று உலகம் அதனுடைய மூர்தா தலை தலையாக இருக்கக்கூடியது மகர்லோகம் சோ பூஹு புவஹ சுவஹ அதுக்கப்புறம் மகர்லோகம் அதுக்கப்புறம் மேல மூணு லோகங்கள் இருக்கு ஜனஹா தபா சத்தியம் அந்த ஜனஹா தபா சத்தியம்ங்கிறது என்னன்னா அந்த த்ரிமூர்த்னஹா மூர்தசு அந்த மூன்று லோகங்களினுடைய தலையாக இருக்கக்கூடிய மகர்லோகம் அந்த மகர்லோகத்துக்கு மேல இருக்கக்கூடிய மூன்று தலைகள் இருக்கே எல்லாம் ரெப்ரசன்டேட்டிவ் தலைனா உடனே வந்து இப்படி நாலு தலையை வைக்கணுமாங்கிறத படம் போட்டு நம்ம வந்து பார்க்க முடியாது ஒரு இட் இஸ் ஜஸ்ட் ஃபிகரேட்டிவ் ரெப்ரசன்டேஷன் அவ்வளவுதான் அந்த இடத்துல சோ வந்து உங்களுக்கு மகர்லோகத்துக்கு மேல இருக்கக்கூடிய மூர்தசு மூன்று உலகங்களில் மூர்தசு அமிர்தம் க்ஷேமம் அபயம் ச அதாயி சோ ஒவ்வொரு லோகத்திலும் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயம் அங்க இருக்கு குணமாக ஜனலோகத்துல அமிர்தம் அதுக்கப்புறம் தபலோகத்துல க்ஷேமம் மேல சத்தியலோகத்துல அபயம் மோக்ஷம் இந்த மூன்றுமே அதாயி அவர் தாங்கிக் கொண்டிருக்கிறார் அல்லது அதாயி வைக்கப்பட்டிருக்கிறது மகர்லோகத்துக்கு மேல் இருக்கக்கூடிய மூர்தசு மூன்று தலைகளில் அதாவது மூன்று உலகங்களில் இந்த மூன்று விஷயங்கள் அமிர்தம் க்ஷேமம் அபயம்ங்கிறது வைக்கப்பட்டிருக்கு அதாயி அதுக்கு உண்டான வியாக்கியானத்தை பார்த்துட்டும் அதுக்கப்புறம் அடுத்த ரெண்டு லைனுக்கு போவோம் இங்க வந்து பூதேஷு பல வைச்சித்யம் தர்ஷயன்னு திரிபாதஸ்ய அமிர்தம் திவி ஈத்தியஸ்ய அர்த்தம் ஆக திரிபாதஸ்ய அமிர்தம் திவின்னுட்டு புருஷ சுப்தத்துல இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு இங்க அர்த்தம் சொல்றார் அஸ்ய திரிபாத் அஸ்ய அமிர்தம் திவி அப்படின்னு நாலு வார்த்தைகள் அந்த இடத்துல அஸ்ய ஈஸ்வர சம்பந்தி இந்த ஈஸ்வரனுடைய திரிபாத் அமிர்தம் நித்திய சுகம் திவி ஊர்துவ லோகேஷு த்ரிலோக்கியாம் அதாவது த்ரிபாத் அஸ்ய இந்த ஈஸ்வரனுடைய மூன்று பாதங்கள் இருக்கே மூன்று பாதங்கள்னா கால் இல்ல 3/4 ஆஃப் ஹிஸ் பாடி அந்த 1/4 வந்து இந்த மூணு உலகம்னு சொல்லிட்டு பாக்கி த்ரிபாத்னு சொல்றச்சே 3/4 இருக்கே அஸ்ய த்ரிபாத் திவி
ஊர்த்வலோகேஷு மேல் இருக்கும் உலகங்களில் ஜனஹா தபா சத்தியம் அந்த உலகங்களில் அமிர்தம் அப்படின்னா அங்கதான் வந்து நித்திய சுகமானது அடைய பெறுகிறது. அதுல அதோட வந்து உங்களுக்கு புருஷ சுக்தம் முடிஞ்சுடுறது. ஆனா இங்க வந்து அதனுடைய விவரணங்கள் கொடுக்கிறார். ஒவ்வொரு லோகத்திலையும் என்னென்ன குணங்கள் இருக்குங்கிறத இந்த இடத்துல சொல்றார். சோ ததேவ திரிபாத் சப்தோக்தம் திரைவித்யம் தர்சயன்னு ஆக அந்த இடத்துல திரிபாத் அந்த மூணு த்ரீ பை ஃபோர்த்த வந்து எப்படி நம்ம பிரிச்சு புரிஞ்சுக்கலாங்கிறதுக்கு பாகவதத்துக்கு வரும். திரையாணாம் லோகானாம் மூர்த்தா மகர்லோகா த்ரிமூர்த்னஹான்னு சொல்லிட்டு சோ மகர்லோகம் அந்த மகர்லோகத்தினுடைய மூர்தானஹா அந்த மகர்லோகத்தினுடைய தலைகள் எதுன்னா உங்களுக்கு தது உபரிதன லோகாக அந்த மகர்லோகத்துக்கு மேல இருக்கக்கூடிய மூன்று லோகங்கள். தேஷு யதாக்கிரமம் அமிர்தாதிக்கம் அதாயி நிஹிதம். சோ யதாக்கிரமம்ங்கிறச்சு உங்களுக்கு ஜனலோகத்துல அமிர்தம் தபலோகத்துல இது இருக்கு க்ஷேமம் மேல சத்தியலோகத்துல அபயம். அது என்னத்தினால இந்த மாதிரி பிரிச்சு கொடுத்துருக்காரு ஒவ்வொரு லோகத்துக்கும் வாட் இஸ் ஏன் இந்த டிஸ்டிங்ஷன் இருக்கணும் அந்த உலகத்துக்கும் அப்படின்னா தத்ர திரிலோக்கியாம் நஸ்வரமேவ சுகம் இந்த பூர்புவ சுவர்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய சுகங்கள் அழிவுற்றது அழிஞ்சுடுறது. நம்ம நம்மளுடைய ஒரு ஒரு சின்ன ஸ்பியர்லயே நம்ம பாக்குறோம் இன்னைக்கு ஒரு பொருள் ஒரு சாப்பாடு நமக்கு வந்து ஒரு சுகத்தை கொடுக்கறதுன்னா நாளைக்கு அதுவே நமக்கு விஷமாயிடுறது பாக்குறோம். அது இல்ல அதுவே நம்மளால சாப்பிட முடியாதபடிக்கு ஆறுது. நம்மளுடைய லைஃப்ல இத்தினூண்டு ஒரு லைஃப்ல பரிமிதமான ஒரு ஒரு ஜீவிதத்துல நம்ம வந்து அனுபவிக்க கூடியது அது. அப்போ இந்த முப்புலகத்திலையுமே இருக்கக்கூடிய எத்தனை பெரும் சுகங்களாக இருந்தாலும் பெரிய வீடு பெரிய ஸ்விம்மிங் பூல் என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோமே சகலமும் நஸ்வரமான சுகம் இந்த முப்புலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் சரியா. இப்ப அப்போ மகர்லோகம்னு ஒண்ணு எடுத்துட்டோம்னா சொர்க்கலோகத்திலையும் பார்த்துட்டோம் க்ஷீணே புண்ணிய மர்த்தியலோகம் பிஷந்தின்னு கீதையில சொல்லியிருக்கு. அதனால அங்கேயும் உங்களுக்கு வந்து புண்ணியங்கள் போன உடனே கீழே தள்ளி பிடிப்பா. சோ மகர்லோகத்துக்கு போறோம். மகர்லோகசிய கிரமமுக்தி ஸ்தானத்துவே அபி கிரமமுக்தி அடையும் பொழுது அந்த கிரமமுக்திக்கு இடமாக மகர்லோகத்தை சொல்லுகிறோம். அது வந்து கிரமமுக்திக்கு ஸ்தானமாக இருந்தாலும் கல்பாந்தே கல்ப முடிவுல என்ன ஆறுதுன்னா தத்ரத்யானாம் அங்கு இருக்கக்கூடிய ஜனங்கள் மகர்லோகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் ஸ்தானத்தியாகாது ந அவினாஷி சுகம் ஸ்தானத்தியாகாது ந அவினாஷி சுகம்ங்கிறச்ச வினாஷி சுகம் ஏவ அவர்களுக்கு இருக்கக்கூடிய சுகமும் உங்களுக்கு அழிவுற்றதாக தான் இருக்கு. இந்த சென்ஸ் எந்த ஒரு ஸ்தானத்தை நம்ம அடைஞ்சா அதுல இருந்து நமக்கு வந்து அபுனராவர்த்தி மறுபடியும் திருப்பி வரக்கூடாது அந்த மாதிரி ஒரு பொசிஷனா இருக்கணும். வேற இந்த மகர்லோகம் அப்படி இல்லை. கல்பம் முடியும் பொழுது என்ன ஆறுதுன்னா மூணு லோகமும் அழியும் பொழுது அதுல இருந்து வரக்கூடிய சூடு மகர்லோகத்துல தாங்க முடியலையாம். அதனால அவ அங்கிருந்து ஜனலோகத்துக்கு போவாளாம். அப்போ மகர்லோகத்தினுடைய ஸ்தானமும் உங்களுக்கு நிலைச்சு இல்லைங்கிறது தெரியறதே. அதுதான் இங்க சொல்றார் இந்த லைன்ல முக்தி கிரமமுக்தி ஸ்தானத்துவே அபி கிரமமுக்தியினுடைய இடமாக மகர்லோகம் இருந்த பொழுதிலும் கல்பாந்தே கல்பத்தினுடைய முடிவில் தத்ரத்யானாம் மகர்லோகஸ்தானாம் மகர்லோகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு ஸ்தானத்தியாகாது அந்த இடத்தை விட்டுட்டு அவ மேல போறா. ஆகையினால ந அவினாஷி சுகம் அழிவில்லாத சுகம் என்று இல்லை. அழிவுடன் கூடின ஒரு சுகம்தான் அந்த மகர்லோகத்திலும் ரைட்டா. அடுத்தது வந்து ஜனலோகே தூ அமிர்தம் அவினாஷி சுகம் யாவத் ஜீவம். அப்ப இதவையே அமிர்தம்னு சொல்றார் அப்படின்னா ஆக்சுவலி அமிர்தம்னு நினைச்சுட்டு நம்ம அங்க போகிறோம். ஆனா அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஜனலோகத்துலதான் க்ஷேமம்னு சொல்லுவார். ஓ இல்ல இல்ல தப்பு மகர்லோகத்துல உங்களுக்கு வந்து அமிர்தம் க்ஷேமம் இல்லை. அதுக்கு மேல இருக்கக்கூடிய மூணு லோகத்துலதான் அமிர்தம் க்ஷேமம் அபயம். சோ அதனால இதுல இருந்து இதுக்கு அமிர்தம்னு பேர் இல்ல. அடுத்தது ஜனலோகம் போறாளே அங்கதான் அமிர்தம் அவினாஷி சுகம். ஏன்னா அங்க வந்து ஜனலோகத்துக்கு நேரம் போயிட்டோம்னா அங்கிருந்து உங்களுக்கு வந்து வெள்ள தள்ளுறவா யாரும் கிடையாது. யாரும் நம்மள வெள்ள தள்ள போறது இல்ல. ஆனா கொஞ்சம் உபதிரவம் இருக்குமா என்னன்னா இந்த மகர்லோகத்துல இருந்து அவ அப்பப்ப வந்துட்டு போறாளே விசிட்டர்ஸ் ஜாஸ்தி அந்த ஜனலோகத்துல. மகர்லோகத்துல வந்து அந்த சூடு தாங்காம கல்பம் முடியும் பொழுது அங்கேருந்து இவா வந்து பிரச்சனையா இருக்கேன்னு இவா ஜனலோகத்துக்கு வர்றதுனால விசிட்டர்ஸ் இருக்கிறதுனால ஜனலோகத்துல வந்து உங்களுக்கு க்ஷேமம் கிடையாதான்.
கஷேமமோ இல்லைன்னா அபயம் பயமோ இல்லாத இருக்கும் தன்மை மோட்சம்ங்கிறது இல்லையா, அதனால அமிர்தம்ங்கிறார். ஏன்னா யாவஜீவம் ஸ்வஸ்தான அபரித்தியாகாது, எந்த அளவு வரையில் இந்த ஜீவன் இந்த ஒரு ஜீவபாவத்துல இருக்கணும்னு நினைக்கிறாரோ. ஏன்னா இந்த மாதிரி லோகங்கள்ல தான் உங்களுக்கு வந்து சித்திகள், அதுக்கு மேல இருக்கக்கூடிய பலவிதமான சித்திகள் எல்லாம் அடைஞ்சு அந்த அதை வந்து அனுபவிக்க கூடியது தியானம் இதெல்லாம் பண்ணக்கூடிய இடங்களாக இந்த ஜனலோகம் இருக்கு. உங்களுக்கு இன்னமும் அந்த ஈஸ்வர சாயுஜ்யம் அடைய வேண்டாம், இந்த ஒரு ஒரு அது என்ன தேதீப்பியமான ஒரு சரீரம் அவளுக்கு உண்டு, தேஜஸ்வரூபம் ஒண்ணு வர்றது, அந்த சரீரத்தை வச்சுட்டு எவ்வளவு நாள் இருக்கணும்னு ஆசைப்படுறாளோ அவ்வளவு நாள் இருந்துட்டு போகலாம். அந்த இடத்துல தியானம் பண்ணணும்னு ஆசைப்படுவாளா இருக்கும், பகவானுடைய சாயுஜ்யம் இப்பவே எனக்கு வேண்டாம், பகவத் ஸ்வரூபத்தை ரசிக்கணும்னு இருந்துருப்பாளா இருக்கும். அதுக்காக உண்டான ஒரு மூணு லோகங்கள் அங்க இருக்கு, அதுக்காக ஜனலோகம் இருக்கு. ஸ்வஸ்வஸ்தான அபரித்தியாகாது யாவஜீவம், யாவஜீவம்னு உயிரோட இருக்கிற வரைக்கும் இல்ல, எந்த அளவு வரையில் உங்களுக்கு அந்த ஜீவன் ஜீவனாக ஜீவபாவம் யாவது, எந்த அளவுக்கு ஜீவபாவத்தை மேற்கொண்டு இருக்கணும்னு ஆசைப்படுறாளோ அது வரையில் ஸ்வஸ்தான அபரித்தியாகாது, அந்த ஜனலோகத்துல அந்த ஸ்தானத்தை விடுவதில்லை. கிந்து மகர்லோகவாசினாம் கல்பாந்தே த்ரிலோக தாக ஊஷ்ம பீடித்தானாம், மகர்லோகத்துல இருக்கக்கூடிய ஜனங்கள் கல்பம் முடியும் பொழுது மூன்று லோகங்கள் எரியும் பொழுது அந்த ஊஷ்மா அந்த சூடுனால தவிக்கப்பட்டு அது துன்புறுத்தப்பட்டவர்களாக ததா தத்ர தத்ரங்கரிச்சு இங்க ஜனலோகத்துக்கு வரா. கமனாத்து அங்கு வருவத காரணத்தினால அக்ஷேம தர்சனாத்து அங்க க்ஷேமம் கிடையாதான், அதனால அமிர்தம் மாத்திரம் அந்த உலகத்தில். தபோலோகத்துல தபோலோகே தஸ்ய அபாவாது க்ஷேமம், ஜனலோகத்திலேருந்து யாரும் வரப்போறது இல்லை, ஏன்னா அந்த உலகமும் எரியும் பொழுது உங்களுக்கு மகரலோகம் வரைக்கும் தான் சூடு வரப்போறது, மேல அடுத்த லோகத்துக்கு வரப்போறது இல்லையா, அதனால ஜனலோகத்திலேருந்து ஜனங்கள் யாரும் வந்து தபோலோகத்துக்கு வரப்போறது இல்லை, இன்ட்ரூடர்ஸ் கிடையாது, சோ க்ஷேமமா இருக்கலாம் அந்த இடத்துல. அதனால தபோலோகத்துல க்ஷேமத்தை வச்சிருக்கார். வக்ஷ்யதீஹி இதெல்லாம் வந்து நமக்கு பின்னாடி மூணாவது ஸ்கந்தத்துல வரப்போறது. த்ரிலோக்கியாம் தஹ்யமானாயாம் சக்தியா சங்கர்ஷண அக்னினா, சங்கர்ஷணங்கிற ஒரு அக்னியினால இந்த மூவுலகமும் எரியும் பொழுது அவருடைய பகவானுடைய ஒரு சக்தியினால யாந்தி ஊஷ்மணா மகர்லோகாது ஜனம் பிருகுவாதயா அர்திதாக, பிருகு முதலிய மகர்ஷிகள்லாம் யாரு மகர்லோகத்துல இருக்காளோ அவர்கள்லாம் அர்திதாக பீடிக்கப்பட்டவர்களாக மகர்லோகத்திலிருந்து ஜனலோகத்துக்கு போகிறா அப்படின்னு பின்னாடி சொல்ல போறார். சத்தியலோகே தூ அபயம் மோக்ஷா தத் பிரத்யாசத்தேகே, அந்த மோக்ஷத்தை அடையும் அந்த பிரத்யாசத்தின உங்களுக்கு வந்து அதனுடைய ஒரு காக்னிஷன் இருக்கு, நமக்கு பயம் இல்லாத தன்மைங்கிறது அங்க இருக்கு. மேலும் உங்களுக்கு மோக்ஷத்தை அடைவதற்கு அந்த இடம் உகந்ததாக இருக்கு, அதனால உங்களுக்கு வந்து சத்தியலோகத்துல அபயம் அப்படிங்கறத வச்சார். ஏததேவ வைச்சித்யம் அதிகாரி பேதேன உபபாதையன்னு திரிபாதூர்த்வ முதை புருஷகான் இருக்கு, இத்தியஸ்ய அர்த்தம் ஆக. அடுத்தது வந்து திரிபாதூர்த்வ முதை புருஷகாங்கிறத சொல்றார். இந்த வைச்சித்யம் இந்த டிஃபரன்சஸ் இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு அடுத்தது புருஷ சுக்தத்தினுடைய அடுத்த வேர்ட்ஸ் வருது. இப்போ ஸ்லோகத்துக்கு போயிடலாம். இந்த ஒரு லைனுக்கு இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் வேண்டிருக்கு. ஏன்னா ஏன் அமிர்தம், ஏன் க்ஷேமம், ஏன் அபயம், எந்த மூன்று உலகங்களில் அவர் வெறுமன ஒரு லைனை சொல்லிட்டார், நமக்கு இல்லைன்னா புரிய போறது இல்லை. இதெல்லாம் அமிர்தம் க்ஷேமம் அபயம் த்ரிமூர்த்னஹா அதாயி மூர்த்தசூன் இருக்கு, மூன்று தலைகளை உடையவர்னு சில பேர் அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு வந்து கஷ்டமாயிடும் அப்புறம். அதனால்தான் பாதாக த்ரயோ பகிஹீச்ச ஆசன்னு அப்ரஜானாம் ஏ ஆசிரமாக அந்த ஸ்திரிலோக்கியாக தூ அபரஹா கிரகமேதா அபிருஹத் விரதா, இந்த முப்புலகத்துக்குள்ள இருக்கக்கூடியவர் கிரகமேதி, கிரகஸ்தாசிரமத்துல இருக்கக்கூடியவர்கள் இதுல போயிட்டு வந்துட்டு இருப்பா. இதை தாண்டி இருக்கக்கூடியவர்கள் த்ரயஸ்பாதாக பகிஹி ஆசன் அப்ரஜானாம் ஏ ஆசிரமாக, பிரஜைகள் இல்லாத இருக்கக்கூடிய ஆசிரமங்கள். அப்ரஜாகனா உங்களுக்கு வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து பிள்ளைகள் இல்லையோ அவர்கள் இந்த முப்புலகத்தை காட்டிலும் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு இது. அப்போ அந்த ஆசிரமம் என்னன்னா நைஷ்டிக பிரம்மச்சாரி இந்த மாதிரி அதுக்கப்புறம் வானப்பிரஸ்தத்துல இருக்கக்கூடியவர்கள் சந்யாசாசிரமம் எடுத்துட்டு இருக்கிறவா இவர்களை வந்து அப்ரஜானாம்னு சொல்றார். பிரஜைகள் இல்லாதவர்கள்
சோ வம்ச வம்சம் இல்லாதவர்கள் வம்ச விருத்தி இல்லாதவர்களை வந்து அப்ரஜானாம்னு சொல்ற. சோ அப்ரஜானாம் ஏ ஆசிரமாக, அப்ரஜானாம் இந்த மாதிரி பிரஜைகள் இல்லாத பிரஜைய உண்டு பண்ணாதவர்களினுடைய அவர்கள் அவர்களினுடைய ஏ ஆசிரமாக, என்ன ஒரு பிரம்மச்சரியம் வானப்பிரஸ்தம் சந்நியாசம் என்கிற ஆசிரமங்கள் இருக்கின்றனவோ அது வந்து த்ரயப்பாதாக, அந்த மூன்று கால்கள் பகிஹி ஆசன், அந்த மூன்று கால்களை காட்டிலும் வெளியில இருக்கு அந்த மூன்று ஆசிரமங்களும் உங்களுக்கு வந்து இந்த புலகத்தை காட்டிலும் வெளியில இருக்கு, அப்பாற்பட்டதாக இருக்கு. இந்த முப்புலகத்துல இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா அந்த திரிலோக்கியாக அந்தகா, இந்த மூணு லோகத்துக்குள்ள இருக்கக்கூடியது உங்களுக்கு வந்து கிரகமேதா அபிருஹத்வரதா, ரொம்ப ஒரு பெரிய விரதத்தை எடுக்காதவர், அதாவது பிருஹத்வரதங்கிறது வந்து பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொள்ளாதவர். பிரம்மச்சரியம்ங்கிறச்சு உங்களுக்கு செலிபசி, இங்க வந்து கிரகமேதா. சோ வீட்டை வந்து எடுத்துட்டு ஒரு மனைவி ஓட வீட்டுக்குள்ள இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து அது அபரஹா, அது நான்காவது காலாக சொல்றோம். சோ மூன்று கால்கள் பார்த்தோம்னா பிரம்மச்சரியம் வானப்பிரஸ்தம் அண்ட் சந்நியாசம், கிரகங்கிறது வந்து இந்த மூன்று லோகத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பாதத்தை சொல்றோம், அது வந்து கிரகஸ்தாசிரமத்தை சொல்றோம். சோ ந பிரஜாயந்தே, ந பிரஜாயந்தே புத்திராதி ரூபேன இது அப்ரஜாக, பிரஜைகளை கொடுக்கவில்லை அவர்களோ அவர்கள் நைஷ்டிக பிரம்மச்சாரி அல்லது வானப்பிரஸ்தாசிரமத்துல இருக்கிறவர்கள், யதேயக வானப்பிரஸ்தத்துக்கு போன முனிவர்கள், அதுக்கப்புறம் தேஷாம் சந்நியாசாசிரமம் எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்ல, ஆனா நேர காட்டுக்கு போய் வசிக்கக்கூடிய ஒரு முனிவர்கள், யதிங்கிறச்ச யோகாபியாசம் பண்ணக்கூடியவர்கள், மனசை அடக்கினவர்கள், வானப்பிரஸ்தத்துக்கு நேர போனவர்கள், அதுக்கப்புறம் தேஷாம் ஆசிரமாக திரிலோக்கியாக, அதுக்கப்புறம் சன்னியாசி, யதயகாங்கிறதுனால சன்னியாசின்னு சொல்றோம். சோ தேஷாம் ஆசிரமாக திரிலோக்கியாக பகிஹி ஆசன், மூ உலகத்தை காட்டிலும் வெளியில இருக்கு. கிரகமேதகா தூ அந்த, கிரகமேதகாங்கிறச்சு கிரகம் ஏதந்தேன்னு ஒரு அர்த்தம், கிரகா மேதாக, அதாவது வீட்டை பத்தின விஷயங்கள் புத்தியில எவர்களுக்கு இருக்கோன்னு அர்த்தம். கல்யாணம் பண்ணிக்காதவாளா இருந்தாலும் உங்களுக்கு வந்து வீட்டை பத்தி நினைச்சுட்டே இருக்கிறவா இருப்பா, அதுதான் வந்து கிரக மேதங்கிற புத்திய, அந்த வீட்டை பத்தின நினப்பு புத்தியில இருக்கணும். வானப்பிரஸ்தாசிரமத்துக்கு போயிட்டேன்னு சொல்லிட்டு 60 வயசுல இருந்தா கூட வீட்டை பத்தின சிந்தனைகள் இருந்ததுன்னா கட்டாயம் அவர்கள்லாம் இன்னமும் கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவாதான், அவர்களுக்கும் வானப்பிரஸ்தத்துக்கும் சம்பந்தமே கிடையாது அந்த இடத்துல. அதனாலதான் கிரக மேதான்னு அந்த புத்தியில வந்து கிரகம் வீட்டை பத்தின சிந்தனை இருக்கிறவர்களுக்கு இது, இந்த உலகத்துக்குள்ள இருக்கிறவர்கள் தான், அந்த மகர்லோகத்துக்கோ ஜனலோகத்துக்கோ அவளுக்கு வந்து ஒரு கதி இல்லை அன்டில் அண்ட் அன்லெஸ் அவ வந்து அந்த மைண்ட்ல இருந்து. அதனாலதான் உங்களுக்கு வந்து ஜனகரை வந்து வசத்தியா சொல்றது என்ன, அவர் வந்து கிரகஸ்தாசிரமத்துல இருந்துட்டப்போ கூட மைண்ட் லெவல்ல அவருக்கு வந்து அப்படி இல்லை, அவர் பெரிய பிரம்மஜானி மனசுல அவருடைய புத்தி அங்க இல்லை. அதனாலதான் மிதில எரியறதுன்னு சொன்னா கூட இப்ப எது மிதில, யாருடையது மிதில அப்படின்னு கேக்குற இல்லையா. அதனால கிரகமேதகா தூ அந்தகா அபிருஹத்ரதகாங்கிறச்சே எஸ்மாத், ஏனென்றால் பிரம்மச்சரியம் என்ற ஒரு விரதத்தை மேற்கொள்ளாத காரணத்தினால கிரகமேதா, அவர் இந்த முப்புலகத்திலும் உள்ள இருக்கக்கூடியவர்கள் கிரகஸ்தாசிரமத்துல இருக்கலாம். அமிர்தம் க்ஷேமம் அபயம் த்ரிமூர்த்னஹா அதாயி மூர்த்தசு பாதாக த்ரயஹ பஹிஹீச்ச ஆசன் அப்ரஜானாம் ஏ ஆஸ்ரமாஹ அந்தஹ த்ரிலோக்யாஹ து அபரஹ கிரஹமேதஹ அபிருஹத்வரதஹ. இன்னும் முடியல, புருஷ சுக்தத்தினுடைய ஒரு கண்டினியூவேஷன் தான் ஓடிட்டு இருக்கு இன்னும். ஸ்ருதி விசக்ரமே விஸ்வங் சாசனானசனே உபே யத் அவித்யாச்ச வித்யாச்ச புருஷஹ து உபயாஸ்ரயஹ. வேர்ட்ஸே உங்களுக்கு தெரியும், புருஷ சுக்தம் கேட்டிருக்கிறவா படிச்சிருக்கிறவாளுக்கு உங்களுக்கு இந்த ததோ விஸ்வம் வியக்ராமத்து சாசனானசனே அதி அந்த வார்த்தைகளை அப்படியே இந்த இடத்துல இப்ப யூஸ் பண்ணிருக்காரு, அதுக்கு அர்த்தம் பார்க்கணும். ஸ்ருதி விசக்ரமே விஸ்வங் சாசனானசனே, சோ அது வந்து அசன அனசன சாசனானசனே உபே அப்படிங்கிற இடத்துல சாசன அனசன ரெண்டு விஷயங்கள். இதுல வந்து உங்களுக்கு வேதத்துல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸுக்கும் இதுக்கும், வேதத்துக்கும் இதுக்கும் உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் இருக்கு அர்த்தத்துல, அதாவது சாயண பாஷ்யத்துல வந்து உங்களுக்கு அவர் கொஞ்சம் வித்தியாசப்படுறது. விஸ்வங் விக்ராமத்துங்கிறதுல வந்து பிரச்சனையே கிடையாது, விஸ்வங்கிறச்சே விஸ்வக்க, அதாவது
இங்க கீழ வந்து பார்த்தேன்னா விஸ்வக்கு விவிதம் சுஷ்டு அஞ்சதி இது விஸ்வக் புருஷா க்ஷேத்ரஜ்ஞா அப்படின்னு அர்த்தம் போடுற. க்ஷேத்ரஜ்ஞாங்கிறர், க்ஷேத்ரஜ்ஞான ஜீவன், ஜீவன்ங்கிறவர் விவிதம் சுஷ்டு அஞ்சதி பலவிதமான சரீரங்களை நன்கு தாண்டி தாண்டி போகிறார். அஞ்சத்தின கச்சதி இத்தியர்த்தா. சோ விஸ்வக்கு பலவிதமான சரீரங்களுக்குள் செல்லக்கூடிய ஒரு வல்லமை கொண்டவர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஜீவனை தான் இங்க சொல்றார். சோ ஜீவன் அல்லது சாட்சி சைத்தன்யமா க்ஷேத்ரஜ்ஞனாக இருக்கக்கூடிய ஜீவாத்மா, அந்த ஜீவாத்மாவானவர் ரெண்டு மார்க்கங்கள் இருக்கு ஜீவாத்மாவுக்கு. விஸ்வக்கு விசக்கிரமே, விஸ்வக்கு அந்த புருஷனானவர் விஸ்வங் விசக்கிரமே செல்கிறார், சலதிஸ்ம சென்றார். எதுல சென்றார்னா உபே ஸ்ருதி விசக்கிரமே, ரெண்டு மார்க்கத்தில் செல்லுகிறார். சம்ஸ்கிருதத்துல வந்து மார்க்கம் கச்சதி தானே, மார்க்கே சலதி. இது வந்து புராணத்துல நமக்கு வந்து உங்களுக்கு விபக்தி எல்லாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டாம். இந்த இடத்துல வந்து அந்த ரெண்டு மார்க்கத்தில் செல்கிறான் யாரு, க்ஷேத்ரஜ்ஞன். என்ன ரெண்டு மார்க்கம்னா சாசன அனசன, அசன அசனேன சக வர்த்ததே, அதாவது சாப்பிடுகிறான், அனசனன்னா சாப்பிடல. இதுதான் லிட்ரல் மீனிங். இதை நம்ம வேதாந்தத்துல எடுத்துட்டோம்னா போக மோக்ஷம் அப்படின்னு ரெண்டு விதமா அதை சொல்றோம். அசனம்ங்கிறச்சு அனுபவிக்கிறது, சாசனம்ங்கிற ஒரு மார்க்கம்னா அனுபவ மார்க்கம், விச் இஸ் போக மார்க்கம், அது தட்சிண மார்க்கம்னு பேரு. அல்லது உத்தர மார்க்கம்ங்கிறது என்னன்னா மேல் நோக்கின ஒரு மார்க்கமானது மோக்ஷ மார்க்கம். எங்கு இந்த போகங்களை நம்ம அனுபவிக்கலையோ, அதை சாப்பிடவில்லையோ, அனசன அனசனம்ங்கிற மார்க்கம் உங்களுக்கு அபவர்க மார்க்கம், அதுக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய ஒரு மார்க்கம், அதாவது மோக்ஷ பிராப்திக்கு சாதனபூதமாக இருக்கக்கூடிய மார்க்கம் அனசன மார்க்கம். போகத்துக்கு உங்களுக்கு உகந்த மார்க்கம் வந்து சாசன மார்க்கம். ஸ்ருதினாலே ஸ்ருதிஹி அப்படின்னா மார்க்கான்னு அர்த்தம், போக்குன்னு அர்த்தம். சோ விஸ்வக்கு இந்த புருஷனானவன் அவனுக்கு இரண்டு போக்குகள் இருக்கின்றன, ஒன்று இந்த போக மார்க்கம் அல்லது மோக்ஷ மார்க்கம். அங்க புருஷ சுத்தத்துல பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து விஸ்வன் வியக்ராமத்துங்கிறச்சு ததஹா, ததஹாங்கிறச்சு மாயா விசிஷ்டா பூத்வா, அந்த விராட் புருஷனானவன் மாயையை கையில் கொண்ட உடனே என்ன ஆயிடுறது அவனுக்கு வந்து விஸ்வக்கு தேவ மனுஷ்ய திரியகாதி ரூபேன விவிதா சன்னு, பலவிதமாக இருந்து கொண்டு பரமாத்மாவனுடைய பட்சத்துல அங்க புருஷ சுத்தத்துல சொல்றார். இங்கே பாகவதத்துல நமக்கு ஜீவாத்மாவனுடைய ஒரு ஒரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய விஷயத்த சொல்றோம். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் கிடையாது, பிரம்மாத்ம ஐக்கியம் அங்க, அவ்வளவுதான். அதனாலதான் புருஷ சுத்தத்துல உங்களுக்கு பிரம்மனை பத்தி சொன்னா கூட, இங்க வந்து ஜீவனை பத்தி சொன்னா கூட ரெண்டுமே அதேதான், அவரவருடைய பெர்ஸ்பெக்டிவ்ல டிஃபரெண்டா இருக்கு, அவ்வளவுதான். சோ இங்க ஆசனம் அங்க சாசனம்ங்கிறச்சு சாப்பிடக்கூடிய பிராணிஜாதம், அதாவது சைதன்ய ஸ்வரூபத்தோட இருக்கக்கூடிய ஜந்துக்களாகவும், அனசனம் அப்படின்னா அச்சேதன ரூபமாகவும் சகலத்துக்கும் அதிஷ்டான பூதமாக இருக்கார் பகவான். அதாவது பகவானை காட்டிலும் விராட் புருஷனை காட்டிலும் இந்த உலகம்ங்கிறது வேறுபட்டது அல்ல. நேத்துக்கு எனக்கு ஒரு ஒருத்தர் வந்து ஒரு இது அமிச்சார், வேர்ட் ஒண்ணு அமிச்சார், ஏகாஸ்மிக் அப்படின்னு ஒண்ணு இருக்கான். ஏகாஸ்மிசம் அப்படின்னா இந்த அதிஷ்டான பூதமான பிரம்மஸ்வரூபத்தை காட்டிலும் இந்த உலகமானது டிஃபரெண்ட் இல்ல அப்படின்னு இங்கிலீஷ்ல ஒரு வேர்டானது காயின் பண்ணிருக்கா. இது புதுசா இருந்தது அது. சம்திங் தட் இஸ் இட் இஸ் காட் இஸ் நாட் டிஃபரெண்ட் ஃப்ரம் த காஸ்மாஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு வேர்டானது அது. இந்த இந்த இடத்துல சொல்றாரு பாருங்க, அதுதான் விஸ்வம் வியக்ராமத்துங்கிறச்சே வியாப்தவான் அப்படின்னு அர்த்தம். வியக்ராமத்துங்கிறது இங்க விசக்கிரமேன சலதிஸ்மங்கிறார், சலதிஸ்மன ஜீவனுடைய பட்சத்துல இருந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து ரெண்டு மார்க்கம் இருக்கு ஜீவனுக்கு, போக மார்க்கம் மோட்ச மார்க்கம்னு இருக்கு, அப்படி இருக்கா. சோ அயம் ச அது பலவிதமான உங்களுக்கு ஜென்மங்களை எடுத்ததுனாலதானே அவரால் இருக்க முடியும். நஜாயத்தை மிரியத்தை வா கதாச்சித் இது இல்ல வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய நவானி கிருண்ணாதி நரோபராணி. சட்டைய கைட்டு போடுற மாதிரி இந்த சரீரத்தை கைட்டிட்டு இன்னொரு சரீரத்தை எடுத்துக்கிறான், அதனால அவனுக்கு வந்து விஸ்வக் அப்படின்னு பேரு, விஸ்வம் அப்படின்னு இங்க சொல்றார். அயம் ச அதிகார பேதா ஏகசைவ அவஸ்தா பேதேன நது அத்தியந்த பின்ன விஷய இது தர்சயன் ததோ விஸ்வம் இத்தியஸ அர்த்தம் ஆக. அதிகார பேதா இது வந்து எந்த ஒரு
சரீரத்தை எடுத்துக்கிறானோ அதனுடைய பேதங்கள் தான் விஸ்வம்ங்கிற வார்த்தையினால நது அத்தியந்த பின்ன விஷயா. இது கம்ப்ளீட்டா டோட்டலி டிஃப்ரெண்ட்ங்கிறது கிடையாது. ஏன்னா உங்களுக்கு அவஸ்தா பேதம் தானே தவிர இட் இஸ் நாட் அதிஷ்டான பேதம் கிடையாது. அதாவது தேகினோஸ்மின் யதா தேகே கௌமாரம் எவ்வளம் ஜரா. நான் சின்ன வயசுல இருக்கும் பொழுது அந்த கௌமாரம்ங்கிற ஒரு அவஸ்தா இந்த தேகத்துல இருந்தது. அதை நினைக்கும் பொழுது இன்னைக்கு அப்போ இஃப் தட் அந்த தேகம் வேறையா இருந்ததே எனில் ஜரா அவஸ்தா இன்னைக்கு வந்து ஒரு மூப்புல இருக்கும் பொழுது இந்த அவஸ்தா வேற சரீரம் வேற அதனால ஆத்மாவும் வேறையா போயிடுறதா என்ன இல்லையே. அப்போ அந்த ஆத்மா வேறையா இருந்ததே எனில் அந்த கௌமார அவஸ்தால இருக்கக்கூடிய நினைவுகள் இன்னைக்கு எனக்கு வந்து வார்த்தக்கிய அவஸ்தால வரக்கூடாது. அன்னைக்கு நான் பண்ணேன் 20 வயசுல இருக்கும் பொழுது அப்படின்னு எப்படி சொல்ல முடியறது? தேகம் தேகம் மாறினா கூட அந்த இம்ப்ரெஷன்ஸ் போய் உள்ள நமக்கு அந்த சூக்ம சரீரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்போ ஆத்மாங்கிறது ஒன்னா தானே இருக்கணும். ஆத்மா அழிஞ்சு அழிஞ்சு ஏற்படல. பௌத்தனுக்கு வந்து க்ஷணிகம்ங்கிறான். உங்களுக்கு வந்து இந்த க்ஷணம் அழியறது அடுத்த க்ஷணம் அது உற்பத்தி ஆறுதுங்கிற அப்படி இல்லையே நமக்கு ஆத்மா. இங்க வந்து நித்தியமா இருக்கக்கூடிய ஆத்மா பல சரீரங்களுக்குள்ள போகிறது அவஸ்தா பேதேன அவஸ்தாக்கள் வண்ணா மாறலாமே தவிர அந்த ஆத்மஸ்வரூபம் உங்களுக்கு மாறல அப்படிங்கிறதுனால விஸ்வம் அப்படிங்கிறதுனால வியக்ராமத்துன்னா எல்லா இடத்திலும் வியாபிச்சு இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபமாக இருக்கு. சோ விவிதம் சுஷ்டு அஞ்சதி இது விஸ்வக்கு புருஷா க்ஷேத்ரஜா சரீரத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாவானவன் ஸ்ருதி மார்க்கௌ என்ன ரெண்டு மார்க்கம் நமக்கு தட்சிண உத்தரவு விசக்கிரமே சலதி ஸ்ம என்ன ரெண்டு மார்க்கம் கதம் பூதே ஸ்ருதி சாசனான அனசன போகத்தை அடைவதற்கு சாதனமாக இருக்கக்கூடிய ஒரு மார்க்கம் அது தட்சிண மார்க்கம் போகம்ங்கிறச்சு நமக்கு அனுபவம். அடுத்தது மோட்சத்தை அடைவதற்கு அபவர்க அபவர்கன்னா இந்த வர்க்கங்களை காட்டிலும் வெளியில இருக்கக்கூடியது மோக்ஷம். சோ மோக்ஷத்தை அடைவதற்கு சாதனமாக இருக்கக்கூடிய இன்னொரு மார்க்கம் உத்தர மார்க்கம். இது ரெண்டுத்திலையும் அவன் போறான். அத்த ஹேதுத்வேன புனர் விசேஷனம் மறுபடியும் அது என்ன ஏ இப்படி அதை கிளாசிஃபை பண்றோம் பாகவதத்துல அப்படின்னா எத் அவித்யாச்ச வித்யாச்ச புருஷஹா தூ உபயாசிரிதா. ஏன் மோகம் மோக்ஷம்னு ரெண்டுத்தையும் சொல்றோம்? ஆத்மஸ்வரூபம் உங்களுக்கு வந்து ஆத்மாங்கிறது ஜத்துங்கிறது மித்யா இந்த ஜகத்தோட அது வந்து ஒட்டல்ல இது வந்து அப்படியே நித்தியமுக்தன் இதுக்கு வந்து ஒரு பந்தம்ங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லும் பொழுது எதுக்காக இப்ப போக மார்க்கம் அபவர்க மார்க்கம்னு ரெண்டு மார்க்கம் சொல்லணும் அப்படின்னா நம்ம ஆரம்பத்துல அதுக்காக தான் மாயா விசிஷ்டகா பூத்வான்னு ஆரம்பிச்சார் சாயண பாஷத்தில். அவர் ததஹாங்கர்ச்சே ததஹா விஸ்வக்கு வியக்ராமத்துங்கர்ச்சே அந்த இடத்துல ததஹாங்கிறதுக்கு அர்த்தம் பொருள் போடும் பொழுது மாயையுடன் கூடின பொழுது அப்போ மாயை மாயைங்கிறது அவித்யா இவர் வந்து சைதன்ய ஸ்வரூபம் வித்யா ரெண்டுமே இருக்கிறதுனால இந்த மாயையினால அடையக்கூடியது உங்களுக்கு போகங்கள் தான் வித்யாவினால அடையக்கூடியது உங்களுக்கு மோட்சம் அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறார். உபயாசிரயா புருஷா புருஷன்னு நம்ம சொன்னோம்னா அந்த சரீர விசிஷ்ட ஜீவனை சொன்னோம்னா நம்ம அவனுக்கு சரீரம்னு ஒண்ணு இருக்கு க்ஷேத்ரஜான் தானே இங்க வந்து சொல்றார் அவர். அப்ப க்ஷேத்ரஜாங்கிறச்சே அவனுக்கு வித்யா அவித்யா ரெண்டுமே இருக்கு அந்த இடத்துல. வித்யாங்கிறது சித்து அவித்யாங்கிறது பிரகிருதி ரெண்டு உபயாசிரயா புருஷகா இது காரணாத் யதுங்கிறச்சே எஸ்மாத் காரணாத் ஏனெனில் இவன் போக மார்க்கத்திலையும் போறான் மோட்ச மார்க்கத்திலும் போகிறான். ஏனென்றால் அவித்யா வித்யாச்ச அவித்யை வித்யை ரெண்டுமே அதாவது சித்து அச்சித்து ரெண்டுமே ரெண்டு ஆத்மகமாகவும் இந்த புருஷன் இருக்காங்கிற காரணத்தினால சரியா. ததோ விஸ்வம் விக்ராமத்து சாசனானசனே அதி அதி அதினா அதிருச்சியதேங்கிற அந்த இடத்துல வந்து இத காட்டிலும் மேலாக இருக்கிற அவர் அப்படின்னு சொல்றார். ஆமா அபி அபி சாரி அபின்னு இருக்கு. ஸ்தாவர ஜங்கங்களை ஜங்கமங்களை குறித்து உத்திஷ்ய அவர் வந்து எல்லா இடத்துலயும் வியாபிச்சு இருக்காருன்னு அவருடைய வியாபாரங்கள் எல்லாம் இருக்குன்னுட்டும் அங்க அர்த்தம் பண்றார். சரி யஸ்மாத் அண்டம் விராட் ஜக்ஞே பூதேந்திரிய குணாத்மகா தத்ரவ்யம் அத்தியகாத் விஸ்வம் கோபிஹி சூரிய இவ ஆதபன்
இதுதான் சொன்னேன், எங்க பார்த்தாலும் சூரியனுடைய ஒரு எக்ஸாம்பிளை எடுக்காத இருக்க முடியாது. ஏன்னா அவரை தான் நம்ம உபமையா சொல்ல முடியும் அந்த இடத்துல, வேற ஒத்தரையும் சொல்ல முடியாது. கிரணங்கள்னால இந்த சூரியன் எப்படி எல்லாவற்றையும் பிரகாசித்து கொண்டு இந்த உலகத்துல அதை காட்டிலும் தாண்டி மேல இருக்கவனோ, அந்த மாதிரி இந்த பரம்பொருள் உங்களுக்கு இருக்கார். யஸ்மாத் அண்டம் விராட்டு ஜக்ஞே பூதேந்திரிய குணாத்மகா விராட்டு அண்டம் ஜக்ஞே தத்ரவ்யம் அத்தியகாத் தத்ரவ்யம் விஸ்வம் ச அத்தியகாத். இதுக்கு என்னன்னா, விராட் புருஷனுக்குள் அந்த விராட்டுங்கிறது உங்களுக்கு விஸ்வரூபம். விஸ்வரூபத்துல இருக்கக்கூடிய பூதங்களுக்கெல்லாம் உங்களுக்கு ரெண்டு மார்க்கம்னு சொன்னார் ஜீவன். நம்ம பாகவதம் படி போவோம், போன ஸ்லோகத்துல வந்து ஜீவன்கள் எல்லா ஜீவராசிகளுக்கும் ரெண்டு மார்க்கம் இருக்கு, போக மார்க்கம் அல்லது மோட்ச மார்க்கம்னு இருக்கு, ரெண்டு சொல்லிட்டார். அதுக்கு காரணபூதமாக இருக்கக்கூடிய ஈஸ்வரனை வந்து இதை காட்டிலும் வேறுபட்டதாக இருக்காருங்கிறத சொல்றேன். விஸ்வரூபத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ரெண்டு மார்க்கம்னு சொன்னா கூட, அப்போ இந்த பூதங்களுடன் அந்த ஈஸ்வரனுடைய வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஈஸ்வரன், ஒரு ட்ரையாங்கிள் ஒண்ணு போட்டுருணும். ஒவ்வொரு இடத்துலயுமே எங்கேயாவது ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் ஜெகத்துக்கும் நம்ம வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் சொல்லிட்டே போனோம்னா, அந்த இடத்துல நடுவுல ஈஸ்வரனை வந்து கொண்டு வந்து வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் ஜீவன் அண்ட் ஜெகத்துங்கிறதையும் அந்த ரெஸ்பெக்ட் டு ஈஸ்வரனுங்கிறதையும் சொல்லிட்டு இருக்கணும். அதனால இந்த மூணதான் நீங்க வந்து ட்ரையாங்கிள் மாதிரி ஒவ்வொரு கான்செப்டையும் எடுத்துட்டு வர்றச்சே, எனி கான்செப்ட் எடுத்தா கூட, ஹவு டஸ் ஜீவன் ஃபிகர் இன் திஸ் கான்செப்ட், ஹவு டஸ் ஜெகத் ஃபிகர் இன் திஸ் கான்செப்ட், அப்புறம் ஈஸ்வரன் எப்படி இந்த கான்செப்ட்ல உங்களுக்கு நீங்க வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிற அந்த மூணு விஷயத்த பார்த்துட்டே வரணும். அதனாலதான் முதல் ஸ்லோகத்துல வந்து இந்த ஜெகத்துன்னு முதல்ல சொன்னார், புருஷ ஏவேதகும் சர்வம்னுட்டு சர்வவித சகல ஜெகத் ஸ்வரூபத்தையும் சொல்லிட்டு அதுல ஜீவனுடைய ஸ்டேட்டஸ் என்ன, ஜீவன் வந்து விஸ்வம் வியக்ராமத்து, அவனுக்கு ரெண்டு மார்க்கம் இருக்கு இந்த உலகத்துல அப்படின்னு ஜீவன் டு ஜெகத் அந்த ரிலேஷனை சொன்னார். சரி, இப்ப ஈஸ்வரனுங்கிறது என்ன, இப்ப சொல்றேன். அடுத்தது ஈஸ்வரன் இந்த விஸ்வத்தை சிருஷ்டி பண்ற, சிருஷ்டி பண்ணியும் அதை காட்டிலும் தாண்டி இருக்காருங்கிறத சொல்றேன். ரிலேஷன்ஷிப் அண்டம் விராட்டு ஜக்ஞே பூதேந்திரிய குணாத்மகா யஸ்மாத் யஸ்மாத் அண்டம் ஜக்ஞேங்கிறச்சே, யஸ்மாத் எந்த ஒரு காரணத்தினால இந்த யஸ்மாத்னா ஆக்சுவலி அந்த புருஷனிடமிருந்துன்னு சொல்லணும் அந்த இடத்துல, ஆமா எந்த பரமாத்மாவினிடமிருந்து அப்படிங்கிறோம். யஸ்மாத் அந்த பரமாத்மாவினிடமிருந்து அண்டம் அண்டம் இந்த பிரம்மாண்டம், மேலும் பூதேந்திரிய குணாத்மகா விராட்டு ஜக்ஞே உண்டாயிற்றோ. சோ என்ன, பூத இந்திரிய குண ஆத்மகா, பூதங்கள் பஞ்சபூதங்கள் இந்திரியங்கள் இவைகளை குணமாக வைத்துக் கொண்டிருக்கும் ஆத்மா, அதுக்கப்புறம் விராட் தேகத்தை உடையவனுமாக இருக்கும் இந்த ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஜக்ஞே ஜக்ஞே உண்டாயிற்றோ. அந்த பரமாத்மா தத்து விஸ்வம் திரவியம் ச அத்தியகாத். சோ இங்க தத்துங்கிறச்சு அந்த பரமாத்மாவை சொல்றோம், தத் பிரம்ம அப்படின்னு எடுத்துக்கோங்க. சோ யஸ்மாத் பிரம்மணஹா, எந்த ஒரு பிரம்மஸ்வரூபத்திலிருந்து, அல்லது யஸ்மாத் ஆத்மனஹா, எந்த ஆத்மஸ்வரூபத்திலிருந்து அண்டம் இந்த பிரம்மாண்டமானது அசித், அதுக்கப்புறம் அப்பதான் அந்த சாசனானங்கிறது வந்து சாசன அசனங்கிறது ஒட்டி வரும். இங்க சாயண பாஷ்யத்துல இருக்கிற அந்த ஸ்தாவரம் ஜங்கமத்தை உண்டு பண்ணாருங்கிறச்சு, அந்த எந்த ஒரு பரம்பொருளிலிருந்து இந்த சித்து அஜித்து ரெண்டும் உண்டாச்சோ, அதாவது ஜெகத்து ஜீவன், அதுல இருந்து இந்த விராட் ஸ்வரூபமான பூத பஞ்சபூதங்களும் இந்திரியங்களையும் கொண்டதான இந்த விராட் ஸ்வரூபமானது ஜக்ஞே உண்டாயிற்றோ. சஹா ஈஸ்வரஹா, அதாவது தத் விஸ்வம் திரவியம் அத்யகாத். இந்த இடத்துல தத் விஸ்வம்ங்கிறச்சே விராட் தேகம், திரவியம்ங்கிறச்சே அண்டம் ச அதிக்ராந்தவான். சரியா? சோ விராட் அந்தர்வர்த்தினாம் பல வைச்சித்யம் உக்த்வா, அதுதான் முதல்லயே சொன்னேன், விராட் தேகத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவன்களுக்கு இருக்கும் பல வைச்சித்யம், பலவிதமான என்ன, போக மார்க்கத்துல போனா அவனுக்கு வேற விதமான பலனை அனுபவிப்பான், அபவர்க்க மார்க்கத்துல போனான்னு வேற விதமான பலனை அனுபவிப்பாங்கிற அந்த பலத்தினுடைய டிஃபரன்சஸ், ஏன்னா வாட் எவர் யூ சூஸ் அதுக்கேத்த மாதிரி நீங்க அனுபவிக்க போறேன் ஒவ்வொருத்தருடைய ஒரு ஆக்ஷன்ஸுக்கு ஏத்த மாதிரி பலன்களை அனுபவிக்க போறாங்கிறத சொல்லிட்டு முந்தின ஸ்லோகத்துல, தத் வைலக்ஷண்யம் ஈஸ்வரஸ்ய, அதை காட்டிலும் ஈஸ்வரனுக்கு தத் காரணபூத ஈஸ்வரஸ்ய வைலக்ஷண்யம் தர்சயித்தும்
தஸ்மாத் விராட் அஜாயத, விராஜோ அதிபுருஷா, அதுக்கப்புறம் அப்படி போகிறது உங்களுக்கு. யஸ்மாத்து அண்டம் ஜக்ஞே தத்ர பூதேந்திரிய குணாத்மகா, சோ அதுல அந்த ஈஸ்வரனானவர் விஸ்வம் விராட் தேகம் திரவியம் திரவியம்ங்கிறச்சே அண்டம் பிரம்மாண்டம், அந்த பிரம்மாண்டத்தை காட்டிலும் அத்தியகாத் தாண்டி இருக்கார். அதுக்கு நமக்கு உபமை என்ன சொல்றார், கோபிகி சூரியஹா இவ ஆதபன்னு, சூரிய இவ பூர்வோக்த ஏவ திருஷ்டாந்தா. முன்னாடி என்ன ஒரு திருஷ்டாந்தம் சொன்னாரோ அதே எக்ஸாம்பிள் தான் இங்கேயும் சொல்றார். சூரியஹா கோபிகி, கோஹோங் கௌஹோங்கிறது இந்த இடத்துல கிரணங்கள்னு அர்த்தம், கிரணங்களினால் கோபிகி ஆதபன்னு எல்லாவற்றையும் பிரகாசித்து கொண்டு அவர் வந்து அதை காட்டிலும் தாண்டினவராக இருக்கார். சோ அத்யகாத் இந்த விஸ்வத்தையும் பிரகாசித்து கொண்டு அதை காட்டிலும் தாண்டி இருந்துட்டு இருக்காருனா, அது போல இங்க விராட் புருஷனும் தஸ்மாத் விராடஜாயத விராஜோ அதி பூருஷா. சோ இந்த விராட்டு அதிலிருந்து பிறந்ததாக இருந்த பொழுதிலும் உங்களுக்கு அதை காட்டிலும் அந்த மாயா விசிஷ்ட விராட் தேகத்தை காட்டிலும் பிரம்மாண்டத்தையும் சிருஷ்டி செய்து ஜீவரூபமாக அதுக்குள்ள பிரவிசிச்சு அதுக்கப்புறம் இந்த பிரம்மாண்டத்துக்கு அபிமானி தேவதையாகவும் இருந்துட்டு இருக்கார். அதை தாண்டி இருக்கக்கூடிய விஷயமாகவும் இருந்துட்டு இருக்கார், ஈஸ்வர ஸ்வரூபமாகவும் இருந்துட்டு இருக்கார். ஒண்ணு இல்ல, நான் டிஃபரன்ஸ் பிட்வீன் பரமாத்மா ஈஸ்வரன் ஜீவன் ஜெகத். பரமாத்மாங்கிறது இருக்கு ஆத்மஸ்வரூபம், அதனால இயங்க முடியாது, மாயையே எடுத்துக்கிறார். எடுத்துட்ட ஒன்றே மூணு விஷயம் வெளில வருது, ஈஸ்வரன் ஜீவன் ஜெகத்துன்னு மூணு விஷயம் வெளில வருது. இந்த மூணு விஷயம் ஹவ் ஆர் தே இன்டர் ரிலேட்டட், அவ்வளவுதான். இங்க அந்த இன்டர் ரிலேஷனுக்கு இத்தனை வார்த்தைகள் போட்டு அவர் சொல்லிட்டு வர்றார். அதை வந்து ரொம்ப ஷார்ட்டா புரிஞ்சுக்கிறதுன்னா இப்படிதான் புரிஞ்சுக்கணும். ஜெகத்து சிருஷ்டி பண்றார் சித்து அச்சித்து சித்து அச்சித்தது, சித்துன்னுட்டு சைதன்ய ஸ்வரூபம் இருக்கு. அந்த சைதன்ய ஸ்வரூபம் உங்களுக்கு ஜெகத்தோட சம்பந்தம் படும் பொழுது எப்படி எப்படி மாறுறது, ஈஸ்வரனா இருக்கும் பொழுது அவருக்கு வந்து பந்தம் இல்லை, ஜீவனா இருக்கும் பொழுது பந்தம் இருக்கு. ஏன் பந்தம் இருக்கு, அவன் ரெண்டு மார்க்கத்தை அனுசரிக்கிறான், போக மார்க்கம் மோக்ஷ மார்க்கம், அததுக்கு ஏத்த மாதிரி அததுக்கு பலனை அனுபவிக்கிறான், அவ்வளவுதான். இருக்கட்டுமா, ஆகீஷா எஸ்யாதனே லக்ஷ்மீர் எஸ்ய வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதய சம்விது அஹம் நிருசிம்ஹம் அஹம் பஜே அஹம் பஜே. ஒரு சார்ட் போட்டுருவோம்.